ஆதன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைய தினம் மிகவும் முக்கியமான ஒரு நாள் வரலாற்று சிறப்பான நாள் தமிழகத்தை ஆண்ட அரச பரம்பரைகளில் மிகவும் நீண்ட காலத்திற்கு இடைவெளி இல்லாமல் ஆண்ட பெருமையோடு விளங்கும் சோழ மன்னர்கள் அந்த சோழ மன்னர்களிலே விஜயாலயன் தொடக்கமாக இருந்த அந்த வரலாற்று வம்சத்தில் வந்த ஒரு சோழ மன்னன் ராஜராஜன் தன்னிகரற்றவன் சோழர்களுக்குள்ளேயே இவனுக்கு நிகர் என்று இன்னொருத்தரை சொல்ல முடியாத அளவுக்கு தனிப்பெரும் பெருமையோடு விளங்கியவன் சிவபெருமானுக்கு அவன் அவர் பேரில் அவன் கொண்டிருந்த காதல் அவர் பேரில் அவனுக்கு இருந்த பக்தி இதனுடைய வெளிப்பாடாக யாரும் இனிவரும் காலங்களிலும் செய்ய முடியாத அளவிலே உயர்ந்ததொரு திருக்கோயிலை அவருக்காக எடுப்பித்து உலகமெல்லாம் அதை வணங்கி பேர்வெறும் வழியிலே செய்து கொடுத்து சென்றிருக்கிறான் அந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு இன்றைய தினம் கும்பாபிஷேக பெருவிழா மிகவும் சிறப்பான முறையிலே நடந்தேறியிருக்கிறது இந்த நன்னாளில் இந்த கோவிலை நாம் எல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் தங்கி இருக்கக்கூடிய அந்த கோவிலை வணங்கி வழிபடும் அந்த நாளிலே இதற்கு காரணமாக இருந்த ராஜராஜ சோழனை பற்றிய சில கருத்துக்களை தெரிந்து கொள்வோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த அரசர்கள் அவர்களுடைய வரலாறு என்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கும் சான்றுகளை வைத்துத்தான் அவர்களுடைய சரித்திரங்களை ஓரளவிலே புரிந்து கொள்கிறோம் நல்ல வேளையாக சோழர் பரம்பரையிலே அதுவும் குறிப்பாக ராஜராஜன் எல்லா செய்திகளையும் முக்கியமான செய்திகளை போர் வெற்றிகளை சமூக சூழல் அப்பொழுது எப்படி இருந்தது எப்படிப்பட்ட மனிதர்களால் ஆன சமூகமாக இருந்தது அதிலே நிலபுலன்கள் அதனுடைய நிலை எப்படி இருந்தது சொத்து பிரிப்பது கோயிலிலே தர்மங்களை ஏற்படுத்துவது அப்படி ஏற்படுத்தி வைக்கப்பட்ட அந்த தர்மத்தை கொண்டு அவர்கள் எப்படி எத்தனை காலங்களுக்கு அதை தொடர்ந்து செய்யணும் இது மாதிரி சமூகம் சார்ந்த செய்திகள் எந்தெந்த நாட்டிற்கு சென்று படையெடுத்து அந்த மன்னர்களை ஜெயித்து வந்தான் என்பது போன்று அவனுடைய போர்த்திறன் இப்படி எல்லா செய்திகளையும் முக்கியமான செய்திகளை எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோயில்களில் என்று முக்கியமாக இருந்த கோயில் பல கோயில்களிலே கல்வெட்டுகளாக வடித்து வைத்திருக்கிறான் அவனுக்கு முன்பாகவே இருந்த வழக்கம்தான் ஆனால் ராஜராஜன் காலத்தில் செய்திகளை முக்கியமான செய்திகளை ஆவணப்படுத்துவது போலே கல்லிலே வெட்டி வைக்கும் வழக்கம் பிரபலமடைந்தது அதிகமாக ஆனது எல்லாவற்றையும் போலே ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நாட்டிலுமாக அதை செய்யும்படியாகவும் செய்து வைத்திருந்தார் இதை அடுத்து பல காலங்களில் எழுந்த செப்பேடுகள் செப்பு பட்டயங்கள் இது அடுத்த ஒரு முக்கியமான ஆவணம் நமக்கு மன்னராலே பிறப்பிக்கப்படும் ஒரு உத்தரவுக்கு மூன்று விதமான குறிப்புகள் இருக்கும் மூன்று நிலைகளிலே அது எழுதப்படும் ஒன்று மன்னன் தன்னிடையே அவன் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு ஆணை பிறப்பித்தால் அவன் சொல்லும் அந்த ஆணையை உடனடியாக ஆவணப்படுத்திக் கொள்ள திருமந்திர ஓலைக்காரர்கள் என்று இருப்பார்கள் அவர்கள் கையிலே ஓலையோடு இருப்பவர்கள் எழுத்தாணி கொண்டு ஓலையிலே அதை குறித்து கொள்வார்கள் இதிலே சில ஆணைகள் மன்னனுடைய அந்த பறந்து விரிந்த ஆட்சி பூமியிலே ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு ஒரு நிபந்தமாக இருக்கலாம் மன்னன் தஞ்சாவூரில் அமர்ந்து கொண்டு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு விளக்கரிக்க நிபந்தம் கொடுத்தால் அதை அதை அந்த ஆணையை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னா ஓலையிலே இவர்கள் எழுதிய அந்த சாசனம் அனுப்பி வைக்கப்படும் முக்கியமான சில சாசனங்களை செப்புப்பட்டயத்திலே வடித்து வைத்து கொள்வார்கள் சில சாசனங்கள் கோவிலிலேயும் வடிக்கப்படும் சில சாசனங்கள் இரண்டுமாகவும் இருக்கும் கல்லிலும் வெட்டி செம்பிலும் வெட்டி வைக்கிற வழக்கம் எல்லாம் உண்டு இப்படி இவர்களால் விடு நமக்கு விட்டு சென்றுள்ள இந்த சாசனங்களை தான் முதல் அளவில் முக்கியமான குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு தான் இந்த வரலாற்றை தொகுக்கிறோம் தான் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் அறிந்த சோழர் வரலாற்றை விட அதன் பின் கிடைத்த சில செப்பேடுகள் அவற்றை கொண்டு இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கப்பட்டது இருந்த பல கேள்விகள் விடை தெரியாமல் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையும் கிடைத்தது இது மாதிரியான செய்திகள் இவற்றை கொண்டு தான் முக்கியமாக மன்னர்களுடைய வரலாறு தொகுக்கப்படுகிறது இதை தாண்டியும் சில குறிப்புகள் எல்லாம் வரும் இலக்கியத்திலிருந்து சில குறிப்புகள் அவர்கள் காலத்திலேயே எழுதப்பட்ட இலக்கியம் அல்லது அவர்களுக்கு பின் உடனடியாக ஒரு ஒரு நூற்றாண்டுக்குள் எழுதப்பட்டது இது மாதிரியான இலக்கிய சான்றுகளும் உண்டு இப்படி அகச்சான்றுகள் புறச்சான்றுகள் என்று கிடைத்த செய்திகளை தொகுத்துத்தான் ஒரு வரலாற்றை நாம் ஒரு படம் போலே வரைய முடிகிறது அந்த ஒரு முயற்சிக்கு முதல் முதலில் ஒரு ஒரு அதிகமான கவனம் கொடுத்தவன் ராஜராஜன் என்று சொல்லலாம் பெரிய கோயிலிலே அவன் கொடுத்த எல்லாம் ஒன்று விடாமல் கல்லிலே குறித்து வைத்திருக்கிற வழக்கம் உண்டு மறுபடியும் சொல்கிறேன் அவனுக்கு முன்பாகவும் கோயில்களில் எடுப்பிக்கப்பட்ட கோயில்கள் இல்லை திருமேனிகள் இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக இந்த தான் செய்தான் என்று சொல்லும் கல்வெட்டுகள் பல நூறு கல்வெட்டுகள் உண்டு ஆனால் ஒழுங்குபடுத்தி வரிசையாக எல்லாவற்றையும் தொகுத்து கல்வெட்டுகளில் வைக்க வேண்டும் என்ற பழக்கம் அதிகமாக ஏற்பட்டது ராஜராஜனை தொடர்ந்துதான் ஆனால் இந்த செய்திகளை தொகுத்துத்தான் இந்த சாம்ராஜ்யத்தை பற்றியும் சோழ அரச மரபை பற்றியும் அந்த சோழர்களுக்குள்ளே நீங்காத பெருமை கொண்டவனான ராஜராஜனையும் பற்றி செய்திகள் நமக்கு கிடைக்கிறது அருள்மொழி தேவன் என்பது இவனுடைய பெயர் அவனுடைய தந்தையார் உத்தம சோழர் தாயார் மலையமான் வாரிசாக வந்தவள் அவள் திருக்கோவிலூர் என்று சொல்லும் அந்த நகரத்தை ஆண்டவர்கள் மலையமான் என்று சொல்லப்படும் ஒரு அரச மரபினர் அவருடைய தந்தையார் சுந்தர சோழர் அவருடைய காலத்திலே சோழ தேசத்தினுடைய எல்லைகள் இவ்வளவு தூரம் விஸ்தரிக்கப்படவில்லை அதனால் வடக்கேயும் தெற்கேயுமாக அப்படி இழுத்து பிடித்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதன் அது வரைக்கும் தெற்கு பக்கம் சில நாடுகளையெல்லாம் பிடித்து பாண்டியர்களை குறிப்பாக ஜெயித்து பாண்டிய தேசம் அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாம் ஆண்டு வந்தாலும் வடக்கே இருக்கக்கூடிய இடம் அதுவும் குறிப்பாக பல்லவர்கள் ராஷ்டிர கூட்டர்கள் வானவரையர்கள் இவர்களெல்லாம் தனித்தனியே ராஜ்யம் ஸ்தாபித்து ஆண்டு கொண்டு வருகிறார்கள் இன்றைய தமிழகத்தின் வடக்கு பகுதியில் எல்லாம் இருந்தவர்கள் இதையெல்லாம் ஜெயித்து வரணும் இதற்கு இது இது இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சோழ தேசத்திற்கும் தமிழகத்தினுடைய இன்றைய தமிழகத்தின் வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் இடைபெற்று இருக்கக்கூடியதான திருக்கோவிலூர் அந்த பகுதியிலே ஆண்ட மன்னர்கள் இவர்களுக்கு மலையமான்கள் என்று பெயர் அந்த வம்சத்தில் வந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் சுந்தரச்சோழர் இவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் ராஜராஜன் திருக்கோவிலூரிலே அதன் பின் கிடைத்த ஒரு கல்வெட்டு இறந்த பொழுது அவனுடைய மனைவியான ராஜராஜனுடைய தாயார் உடன்கட்டை ஏறினாள் என்ற ஒரு செய்தி வருகிறது இந்த இந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது ராஜராஜன் பால்மனம் மாறாத குழந்தையாக இருந்தான் என்றும் ஒரு செய்தி வருகிறது இந்த ஒரு அமைப்பு தான் தான் ராஜராஜனை சிறுபிள்ளையிலிருந்து எடுத்து வளர்த்தவள் அவனுடைய தமக்கையார் என்று ஒரு செய்தி இப்படியாக கிடைக்கக்கூடிய அகப்புறச் சான்றுகளை வைத்துத்தான் இடைவெளிகளை நாம் நிரப்பி வந்திருக்கிறோம் சில இடங்களில் பதில் கிடைக்காமல் நிற்பதற்கும் போதுமான அளவு செய்தி கிடைக்காதது தான் காரணம் இப்படித்தான் ராஜராஜனுடைய தமக்கையாருக்கு ஒரு முக்கியமான பங்கு அவனுடைய வளர்ப்பிலே வருகிறது இது போகவும் பெரிய பாட்டியாராக இருந்த செம்பியன் மாதேவியார் சிவபக்தி செம்மலாக விளங்கியவள் அந்த மாதரசி மாதேவடிகள் என்று கல்வெட்டுகளிலே கொண்டாடப்படுபவள் சிவபெருமான் பேரிலே அவ்வளவு பக்தியோடு விளங்கியவள் அந்த அவளுடைய தாக்கமும் நிச்சயமாக ராஜராஜன் பேரிலே இருந்திருக்க வேண்டும் அதனால் சிறு வயதிலிருந்தே சிவபக்தியோடு நல்ல போர்த்திறன் இதெல்லாம் அதிகரித்து வந்தவனாகத்தான் அவன் இருந்திருக்க வேண்டும் இதை அடுத்து ராஜராஜன் ஆட்சிக்கட்டிலில் அமரும் காலம் அது கொஞ்சம் குழப்பமாகவே ரொம்ப குழப்பமான ஒரு காலமாக இருந்திருக்கு பொதுயுகம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே ராஜராஜன் பட்டமேற்றான் என்று தெரிகிறது வர்மன் என்று இருந்தவன் அதன் அதன் பிறகு ராஜராஜன் என்று பெயர் பெறுகிறான் இவன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக உத்தம சோழன் என்ற ஒரு சோழ மன்னன் இவன் இவருடைய தந்தையாரோடு உடன் பிறந்தவரான கண்டராதித்த சோழருடைய பிள்ளை என்று தெரிகிறது கண்டராதித்தர் அவர் போரிலே இறந்துபட்டு போகிறார் அவரை அடுத்து சுந்தர சோழர் ராஜராஜனுடைய தகப்பனார் பட்டத்திற்கு வருகிறார் ராஜராஜனுக்கு ஒரு அண்ணனும் இருந்தான் ஆதித்த கரிகாலன் என்று சொல்லப்படுபவன் அவனுடைய மரணமும் தமிழகத்தினுடைய வரலாற்றில் இன்றும் தொக்கி நிற்கக்கூடிய சில கேள்விகள் இன்னும் நமக்கு அதற்கு சரியான விடை கிடைக்கவில்லை எதனால் அவன் இறந்துவிட்டு போனான்னு தெரியலை அவன் இறந்தான் அவன் கொலை உண்டான் இறந்தான்னா கொலை செய்யப்படுகிறான் அவனை கொலை செய்தார்கள் என்ற செய்தி கூட நமக்கு பின்னாளில் ராஜராஜன் காலத்தையே ஒரு கல்வெட்டின் மூலமாகத்தான் கிடைக்கிறது ஆதித்த கரிகாலனை கொலை செய்தவர்களுக்கு ராஜராஜன் விதித்த தண்டனை அதையெல்லாம் தொகுத்து சிதம்பரத்திற்கு இருக்கும் காட்டுமன்னார் கோவிலில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய உடையார்குடியில் இருக்கும் சிவன் கோவிலில் கல்வெட்டாக வடித்து வைக்கிறான் இதை வைத்துத்தான் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது ஆனால் எந்த காரணத்திற்காக என்பது இன்றும் தெளிவாக நமக்கு தெரியவில்லை கொலை செய்தவர்கள் பெயரெல்லாம் கிடைத்தாலும் இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை பாண்டியர்கள் உடைய ஒரு சூழ்ச்சியாக இது இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இப்படி கொலையுண்ட அண்ணன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் இதை அடுத்து சில நாட்களுக்கு உத்தம சோழன் அவனுடைய ஆட்சி அதன் பின் ராஜராஜனுடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் உத்தம சோழன் அவனை தொடர்ந்து ராஜராஜனுடைய ஆட்சி இதுதான் இந்த இந்த மாதிரி ஒரு அரசியல் குழப்பம் நிலவிய காலத்தில் தான் ராஜராஜன் பட்டமேற்கிறான் பட்டமேற்றவுடன் அவன் எடுத்துக்கொண்ட சில முக்கியமான பணிகள் ஒன்று தென்னகத்தினுடைய தென்னிந்தியாவினுடைய அன்றைய பல அன்றைய தென்னிந்தியாவின் பல பகுதிகளெல்லாம் சோழமன்னர்கள் ஆட்சி கீழ் வந்தாலும் கேரள தேசம் அதிலே அது இன்னும் இவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வராமல் இருந்தது அதனாலே கேரள தேசத்தின் பேரிலே அவன் படையெடுத்து செல்லுகிறான் முதல் யுத்தம் ராஜராஜன் செய்த முதல் போர் கேரள மன்னர்களை எதிர்த்தது தான் அதனுடைய அந்த போரிலே கிடைத்த வெற்றியினாலே அவன் தனக்கு ஒரு பட்டப்பெயர் கிடைக்கப் பெறுகிறான் அந்த ப பட்டப்பெயர் கேரளாந்தகன் என்பது அதாவது கேரள தேசத்து மன்னர்களுக்கு அந்தகனாக யமன் போலே வந்தவன் அதற்கடுத்தவர்களால் மீண்டு வர முடியவில்லை அப்படி அவர்களுக்கு ஒரு முடிவு கட்டினான்னு சொல்லப்படுகிறது இதையெல்லாம் இந்த அதன் பின் அவன் எடுத்துக்கொண்ட எல்லா போர் முயற்சிகளையும் எதிலெல்லாம் வெற்றி பெற்றானோ அந்த வரிசையை அவன் அழகாக நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறான் அவன் காலத்திலேயே கல்வெட்டுகள் தமிழகத்திலே ராஜராஜன் தொடங்கமாக உள்ள சோழமன்னருடைய கல்வெட்டிலே ஒரு மரபு இருக்கும் எடுத்த உடனே சொல்ல வேண்டிய செய்தியை மட்டும் சொல்ல மாட்டாங்க உதாரணத்திற்கு இப்போது ஒரு கோயிலுக்கு தானம் கொடுத்தார்கள்னு வைத்துக்கொண்டால் சில பொன்னாலான பாத்திரங்களை தானமாக கொடுத்தார்கள்ங்கிறது தான் செய்தின்னா இந்த சோழர் இத்தனை பொன் பாத்திரங்களை இந்த கோயிலுக்கு கொடுத்தாருன்னு முடிக்க மாட்டார்கள் எந்த ஒரு கல்வெட்டியும் மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம் முதல் பகுதி இந்த சோழ மன்னர் யார் என்பதை மிகவும் விளக்கமாக ரொம்ப அழகாக அமைந்த சந்தத்தோடு ஒரு பாடல் போலே வடிப்பார்கள் இதற்கு மெய்க்கீர்த்தி என்று பெயர் பிரசஸ்தி என்பது வடமொழியிலே சொல்கிறது உண்டு இதுவும் சோழ மன்னர்களுக்கு முன்பாகவே பல மன்னர்களுக்கும் இருந்தது தான் இருந்து வந்தது தான் பல்லவர்களில் கூட ப பட்டப்பெயர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி போட்டுக்கொண்ட வழக்கம் எல்லாம் ராஜசமன் காலத்திலிருந்து உண்டு ஆனால் ராஜராஜனுடைய மெய்கீர்த்தி மிகவும் முதல் முதலில் மிகவும் நீளமானதாக படிக்க மிகவும் சுவையுடையதாக நல்ல அழகான சொற்களை கொண்டு சந்தம சந்தம அமைத்தார் போலே சந்தத்தோடு அமைத்தே பா எழுதியிருக்கிறார்கள் இந்த மெய்கீர்த்தி என்பது மன்னனுடைய ஆட்சியிலே அவன் அவன் பெற்ற வெற்றிகளையெல்லாம் வ தொகுத்துச் சொல்லும் அந்த தொகுப்பினுடைய முடிவிலே இந்த வெற்றிகளை எல்லாம் பெற்றவனான ராஜராஜனுடைய இத்தனையாவது ஆட்சி ஆண்டில் என்று சொல்லி நான்காவது ஆட்சி ஆண்டில் ஐந்தாவது ஆட்சி ஆண்டில் என்று செய்திகளை சொல்லி அதன் பின் எந்த ஊரிலே இந்த தர்மம் செய்யப்படுகிறதோ அந்த ஊரினுடைய அந்த ஊரை பற்றிய விளக்கம் இந்த நாட்டிலே இந்த ஊரிலே இந்த இடத்தில் இப்படி இருக்கக்கூடிய இந்த கோயிலில் என்ற செய்தியெல்லாம் கொடுத்து அதன் பின் தான் இரண்டாவது அந்த பகுதியில்தான் செய்தி இந்த கல்வெட்டு மூலமாக சொல்லப்படும் செய்தி நமக்கு கிடைக்கும் அதை சொல்லி முடித்து இந்த தர்மத்தை காக்க வேண்டும் என்று பின்னாளிலே அந்த தர்மம் காக்கப்பட வேண்டும் என்றும் அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்கிற வழக்கம் உண்டு இப்படி தான் ஒரு கல்வெட்டனுடைய அமைப்பு இருக்கும் அந்த வரிசையில் ராஜராஜனுடைய கல்வெட்டுகளில் அவனுடைய மெய்கீர்த்தி மிகவும் அழகாக இருக்கும் திருமகள் போலே பெருநிலச்செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை நிலைகொள்ளன் ஆரம்பித்து இப்படி வரிசையாக போகும் அதிலே மகாலட்சுமி பிராட்டியாரையும் பூமி தேவியையும் தன்னுடைய தனக்கே உரிமை பூண்டவர்களாக கொண்டானாம் இவன் திருமாலுக்கு பூமாதேவியும் மகாலட்சுமி தேவியும் உரிமையுடையவர்கள் உபயநாச்சிமார்கள் என்று சொல்லுவோம் அவனுடைய மனைவிமார்களாக கொண்டாடப்படுபவர்கள் மன்னன் திருமாலோடு ஒப்பிடப்படுபவன் தான் எப்பொழுதும் மன்னன் மன்னனுடைய நிலை என்பது திருமாலோடு ஏன்னா காக்கும் இயல்பினன் கண்ணவிரான் என்பார் ஆழ்வார் அதனால் மன்னனுக்கும் அதுதான் காரியம் என்பதனாலே மன்னனை அடி ஒத்தி மன்னனை திருமாலோடு ஒப்பிடும் வழக்கம் உண்டு அதனாலே அவனும் திருமாலானபடியினாலே மகாலட்சுமியும் பூமிதேவியும் தனக்குரியவர்களாக கைகொண்டானோ அதனால் வேறு யாருக்கும் இல்லாமல் செய்து எல்லா வெற்றியும் இவனுக்கே வந்து சேரும்படியாக எல்லா நிலத்தையும் இவனே ஆளும்படியான ஒரு நிலைக்கு வருகிறான் இப்படி ஆரம்பிக்கிறது அவனுடைய மெய்கீர்த்தி அதை சொல்லி அங்கிருந்து தொடங்கி முதலில் அவன் வெற்றி கொண்ட அந்த கேரள தேசத்தினுடைய வெற்றி அதை சொல்லுகிறார்கள் காந்தளூர் சாலை கலமறுத்தருளி ஒரு வரி இந்த காந்தளூர் சாலை என்பது எது களம் மறுத்தல்னா என்ன என்பதற்கெல்லாம் வரலாற்று ஆர்வலர் ஆய்வாளர்களிடையே பலவிதமான கருத்துகள் நிலவுகிறது அது அதுக்குள்ளே இப்போ அதிகமாக இப்போ போகலை ஆனால் அது கேரள தேசத்திலே நிலவி வந்த ஏதோ ஒரு குழப்பம் அதை ஜெயித்து கேரள கேரள தேசத்தை இவன் தனக்கு உரியதாக ஆக்கி கொண்டான் சோழ தேசத்தோடு சேர்த்தான் என்கிற அளவிலே பார்ப்போம் அதை தொடர்ந்து அதன் பின் அவன் எடுத்த படையெடுப்புகள் இதையெல்லாம் வரிசையாக சொல்லி முடித்து அங்கிருந்து இப்படி தான் அவனுடைய கல்வெட்டு வரும் இந்த கல்வெட்டுகளில் எந்த எத்தனை வருஷம் வரைக்கும் அவனுடைய ஆட்சி ஆண்டு சொல்லியிருக்கு எந்தெந்த ஊர்களில் இவனுடைய கல்வெட்டு கிடைக்கிது இதையெல்லாம் வைத்துத்தான் இவ்வளவு தூரம் இவன் ஆண்டான் இத்தனை ஆண்டுகள் ஆண்டான் என்ற செய்தியெல்லாம் நமக்கு தொகுப்பாக கிடைக்கிறது ராஜராஜனுடைய பணிகளிலே அவனுடைய ஆட்சித்திறன் என்பது மிகவும் வியந்து போற்றத்தக்க ஒன்றாக இருந்துள்ளது நிலங்களை ஆவணப்படுத்துதல் அதற்கு ஒரு அளவை வைப்பது அந்த அளவை கொண்டு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு நிலம் உடமையாக உள்ளது என்பதை கண்டறிந்து அந்த நிலத்திற்கு வரி விதிப்பது இது மாதிரியான சில யுக்திகளை எல்லாம் கொண்டு வருகிறான் அவன் அவனுடைய காலத்தில் தான் நில அளவைகள் எல்லாம் பொழுது அதற்கெல்லாம் ரொம்ப அழகான பெயரெல்லாம் உண்டு உலகம் அளந்தான் மூன்று உலகம் அளந்தான் திருக்கோள்னு இப்படி பல திருக்கோள்கள் கோல் அப்படிங்கிறது ஒரு ஒரு அளவை இந்த ஒரு ஒரு ஊருக்குன்னு அந்த அளவை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை கொண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலத்தை எல்லாம் அளந்து என்ன மாதிரியான பாசனம் என்பது வரையில் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் விவசாயம் தான் சோழ தேசத்தினுடைய ஆதாரமாக இருந்திருக்கு இன்று வரை இந்தியாவிற்கே அதுதான் ஆதாரம் சோருடைத்த சோழ நாட்டிற்கு அதுதான் அவருடைய பலமே அதில் தான் இருந்தது அதனாலே விவசாயம் செய்யப்படும் நிலத்தை சரியாக அளந்து அது போக வீடு கட்டி கொண்டு இல்லை கோயில்கள் இருக்கிறது இந்த மாதிரியான கட்டிடங்கள் அமைந்துள்ள இடத்தையுமாக அளந்து எதற்கு எப்படி வரி விலை விதிக்க வேண்டும் எத்தனை என்ன அளவிலே வரி விதிக்க வேண்டும் சில காரணங்களுக்காக சிலருக்கான வரியை நீக்குவது கலைஞர்களுக்கு அந்தனர்களுக்கு கோயிலில் இருப்பவர்களுக்கு கோயிலுக்கே வழங்கப்படும் நிலம் இதற்கெல்லாம் வரியை விலக்குவது இது மாதிரியான ஒரு நில அளவையும் நிலத்தை கொண்டு வரி விதிப்பு விதித்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டு அந்த ஊரை நடத்தும் ஒரு வழக்கம் இதையெல்லாம் பிரபலமாக கொண்டு வருகிறார் இது ஒரு ஒரு அளவில் அடுத்தது நாட்டு இந்த ஒரு ஒரு பெரிய நாடு சோழ தேசம் அந்த பெரிய சாம்ராஜ்யம் அதன் உள்ள ஒரு நாடு அதற்கு கீழே கோட்டங்கள் அந்த கோட்டத்திற்குள்ளே ஒரு ஊர் இப்படி ஒரு நிலைகளை அப்படி பிரித்து கொடுப்பது அது ஒரு முக்கியமான அவனுடைய காலத்தில் சரியாக வரையறுக்கப்பட்டு இதிலிருந்து இதுவரை இருப்பது இந்த நாடு என்றும் அந்த நாட்டின் உள்ளே இங்கிருந்து இதுவரை இருப்பது இந்த கோட்டம் என்றும் கோட்டத்திற்குள்ளே ஒரு ஊர் இதையெல்லாம் பிரித்து கொடுத்து அந்தந்த நிலையிலேயும் தனித்தனியே ஆட்சி இப்போ ராஜராஜன் இதுதான் அவனுடைய காலத்தில் இந்த இந்த இது மாதிரியாக ஊரளவிலே சார்ந்த ஒரு ஆட்சி ஒரு கிராமத்திற்கு என்ற ஒரு நிர்வாகம் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு நிர்வாகம் கோட்டத்திற்கு ஒரு நிர்வாகம் பல கோட்டங்கள் சேர்ந்த நாட்டின் அளவில் ஒரு நிர்வாகம் இப்படி பல தளங்களில் அமைப்பது பிரபலமாக எல்லாருக்கும் தெரிந்த சோழர் காலத்திய கல்வெட்டு உத்தரமேரூரில் கிடைப்பது இந்த ஊரினுடைய கிராம சபை தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் முறையை பற்றிய கல்வெட்டு அது ஏதோ தேர் சோழ மன்னனையே தேர்ந்தெடுப்பது போலே சொல்லி வருகிறார்கள் அப்படி இல்லை ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிராம சபை அந்த சபையினுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு ஓட்டு முறை இருந்திருக்கு தேர்தலிலே வாக்களித்து அதிகமான மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு தலைவர் தகுதி இருப்பதாக கருதி அவருக்கு அதை அந்த பதவியை கொடுப்பது இந்த இது மாதிரியான மரபு இதெல்லாம் ஊர் ஆட்சிங்கிற அளவில் இருந்து வந்திருக்கு ஒரு கிராமத்தையோ இல்லை அதை அடுத்திருக்கக்கூடிய ஒரு ஊரையோ இதெல்லாம் சேர்ந்து கோட்டங்கள் கோட்டங்கள் சேர்ந்த நாடு இப்படி வளர்ந்து கொண்டே போகும் இந்த வரையறை தெளிவாக சொல்லப்பட்டு வழக்கத்திலும் கொண்டு வரப்பட்ட பெருமை ராஜராஜனுக்கு உண்டு பெரும்பகுதியான தமிழகம் அவர்கள் தான் நிறைய காலத்திற்கு இருந்தது கேரள தேசத்தையும் கொண்டு விட்டான் நுழம்பர்கள் ராஷ்டிரகுடர்கள் இவர்களெல்லாம் இப்படி இருந்த அந்த கர்நாடக தேசம் அதனுடைய பெரும்பகுதி இன்றைய ஆந்திர தேசம் அதனுடைய பகுதி வடக்கே தெற்கே இலங்கை இலங்கையினுடைய ஒரு வடக்கு பகுதி இதையெல்லாம் தன்னுடைய ஆட்சி கீழே கொண்டு வந்தான் இவனுக்கு அடுத்து இவனுடைய பிள்ளை இன்னும் எல்லா திசைகளிலும் சென்று களம் செலுத்தி கப்பல் படை அமைத்து அதிலே சென்று ராஜராஜன் காலத்திலும் நிச்சயமாக இருந்தது கப்பலிலே சென்று அயல் நாட்டை கைப்பிடிப்பது என்பது முற்கால பாண்டியர்கள் கிட்டே இருந்த வழக்கம்தான் சோழர்கள் அதை புதுசாலாம் கொண்டு வரல ஆனால் ராஜராஜன் காலத்தில் அது பிரபலமடைகிறது ராஜேந்திரன் காலத்தில் இன்னும் அதிகமாக பிரபலம் அடைகிறது இப்படி படைகளை ஒழுங்குபடுத்தி அவற்றை நடாத்தி கொண்டு சென்று மற்றைய தேசங்களின் பேரிலே போர் தொடுத்து அதை ஜெயித்து கொண்டு சோழ தேசத்தை வளர்த்து அளவிலே பெரிதாக்கிய பெருமை இதுவும் ராஜராஜனுக்கு நிச்சயமாக உண்டு அடுத்தது எல்லா ஊரினுடைய நிர்வாகத்திலும் முக்கிய பங்காக ஒரு கோயிலை முன்னிறுத்தி கொண்டு வருவது இதுவும் அவன் காலத்திலே செய்யப்பட்ட புதுமையெல்லாம் கிடையாது ஆனால் அவன் காலத்திலே இது இன்னும் பிரபலமடைந்தது முன்னையே சொன்னது போலே தமிழகத்திலே கோயில் கட்டிடக்கலை என்பது ராஜராஜனுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து வந்த ஒரு விஷயம்தான் அவன் காலத்திலே அது விருத்தி அடைந்தது இன்னும் பிரபலமடைந்தது எல்லா கிராமங்களிலேயும் சிவாலயங்கள் எடுத்து கட்டு கட்டப்பட்டன ஏற்கனவே இருந்த கோயில்களை செங்கல்களான காலான கோயில்களையெல்லாம் அவனுடைய மூதாதையர்களே பிரித்து அதை கற்கோயில்களாக மாட்டினார்கள் ராஜராஜன் அதை இன்னும் செம்மைப்படுத்தினான் அந்த கோயிலிலே விழாக்கள் எல்லாம் நடைபெறுவதற்காக கொடை கொடுத்தது நிபந்தங்கள் கொடுத்தது கோயிலிலே எல்லா காலத்திலும் சரியாக பூஜை காரியங்கள் நடைபெறுவதற்காக நிபந்தம் கொடுத்தது வேதம் ஓதுவதற்கான நிபந்தம் தமிழ் வேதமாக சொல்லப்படும் தேவாரம் முதலிய திருமுறைகளை ஓதுவதற்கான நிபந்தம் இதையெல்லாம் ராஜராஜன் ஏற்படுத்தி வைத்தான் கோவிலிலே விழாக்கள் அங்கே பணி 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 செய்யக்கூடிய தளிச்சேரி பண்டுகள் என்று சொல்லப்படும் கோயில் பணியாளர்களான பெண்கள் இவர்களுக்கெல்லாம் நிபந்தம் கொடுத்து வீடுகள் கொடுத்து அதையெல்லாம் இறை இலி நிலங்கள் அதாவது வரி விதிக்க முடியாத நிலைய நிலங்களாக அவற்றை அறிவித்து அதிலிருந்து வரக்கூடியவற்றை இவர்கள் அனுபவிக்கலாம் இந்த வரி வித வி விளக்கினார்கள் அப்படின்னா அதில் இன்னொரு ஒரு சிரமமும் உண்டு வரி விலக்கப்பட்டாலும் எதற்காக பெரும்பாலும் கோயில் பணியாளர்களுக்கு வரி விலக்கு செய்யப்படும் இல்லை மற்ற காலங்களிலே பலருக்கும் இந்த மாதிரி வரி விலக்கெல்லாம் இருந்திருக்கு அமைச்சர்களுக்கு இன்னும் மற்றவர்களுக்கெல்லாம் வரி விலக்கு இருந்திருக்கு இப்படி செய்யப்படும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் காலம் கடத்தலாமே தவிர்த்து அந்த நிலத்தை விற்கவோ மற்றவருக்கு மாற்றி கொடுக்கவோ இவர்களுக்கு உரிமை இருக்காது அதனால் அந்த நிலத்தை ஏதோ கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக ஏகபோகமாக உரிமை கொண்டாடுவதில்லை அவர்கள் அந்த ஊரிலேயே இருந்து அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய விளைச்சலை வைத்து அவர்களுக்கான தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இதற்குத்தான் இந்த நிலங்கள் எல்லாம் வரிவிலக்கு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொடுத்தது அவர்களுக்கு அடுத்து அந்த பதவிக்கு வேறு யாராவது வந்தால் அவர்கள் பெயருக்கு அந்த நிலம் மாற்றப்படும் இந்த மரபு தான் இருந்து வந்திருக்கு அதனால் ஏதோ குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் வரிவிலக்கு செய்யப்பட்டு நிலங்கள் எல்லாம் தானமாக கொடுக்கப்பட்டது என்பது ரொம்ப மேம்போக்கான தவறான ஒரு புரிதல் இது பல நிலைகளில் பல காரணங்களுக்காக பலருக்கும் சமூகத்திலே பல அந்தஸ்துடையவர்களுக்கும் தனித்தனியே தான் நிலங்கள் இதுவும் ராஜராஜன் காலத்திலே இருந்து வந்திருக்கிறது செப்பு திருமேனிகள் பல திருமேனிகளை கோயில்களுக்கு செய்து கொடுப்பது கோயிலிலே முக்கியமான திருப்பணியாக விளக்கெரிப்பது இதுவும் அவன் காலத்திற்கு முன்பாக இருந்தது அவன் காலத்தில் இன்னும் அதிகமாக பிரபலம் அடைகிறது அதான் ஒரு ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் அந்த ஊரினுடைய முக்கிய அங்கமாக கோவில் இருக்கும் அந்த சிவாலயத்தை நம்பித்தான் அந்த ஊரினுடைய பிழைப்பெல்லாம் இருக்கும் ஊரிலே பெரும்பகுதி நிலம் அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய எழுந்தருளி இருக்கும் சிவபெருமான் பேரிலே விடப்பட்டிருக்கும் அந்த நிலம் அவர் பேரிலே இருப்பதினாலே அதிலிருந்து அதை யாரும் தவறான காரியங்களுக்கு அதை உபயோகிக்க மாட்டார்கள் சிவன் பேரிலே இருப்பதினாலே ஒரு பயத்தோடவே அந்த கோயிலை நிர்வாகம் செய்வார்கள் இது போகவும் அந்த கோவில் அந்த ஊரை சேர்ந்த மாகேஸ்வரர்கள் என்று சொல்லப்படும் சைவ அடியார்கள் அவர்களுடைய ஒரு குழு அவர்கள் கண்காணிப்பார்கள் அவர்கள் முன்பாகத்தான் அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களுடைய பார்வையிலே அந்த திருக்கோயில் இந்த திருக்கோயிலுடைய காரியங்கள் எல்லாம் நடைபெறும் இப்படி ஒரு கோவில் சார்ந்த ஒரு அமைப்பை வளர்த்தெடுத்ததில் ராஜராஜனுடைய பங்கு நிச்சயமாக மிகவும் அதிகமானது ஆக இப்படி ஒரு கோவில்னு கட்டவே கட்ட வேண்டியது கோவிலில் இருக்கக்கூடிய அந்த திருமேனிகளை கொடுப்பதிலிருந்து தொடங்கி பூஜை செய்ய சைவ ஆச்சாரியர்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் ஆதிசைவர்கள் என்று நாம் கொண்டாடும் அந்த ஆகமவாதிகள் அவர்களை கொண்டு சிவபூஜை செய்வதற்கு அவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுப்பது எல்லா பூஜை காலங்களிலும் இசையோடு கூட திருப்பன் திருப்பா திருப்பதிகங்களை பாடக்கூடிய விண்ணப்பம் செய்வார்கள் அவர்களை ஏற்படுத்துவது வாத்தியங்கள் கைங்கரியம் செய்ய பெண்கள் திருக்கோயிலே மற்ற பணியாளர்கள் இப்படி எல்லாரையும் கோயிலோடு தொடர்புபடுத்தி அந்த ஒரு ஊரிலோ அந்த கிராமத்திலோ இருப்பவர்கள் எல்லோருக்கும் கோயிலோடு ஒரு தொடர்பு ஏற்படும்படியாக செய்து கோயில் சார்ந்த சமூகமாக இதை வளர்த்தெடுத்த பெருமை ராஜராஜனுக்கு உண்டு அதை செம்மைப்படுத்தி அதை மெருகேற்றி கொடுத்த பெருமை அவனுக்கு உண்டு அவன் காலத்திலே பலவிதமான கலைகளும் வளர்ச்சி பெற்றன கலைகளினுடைய பாதுகாவலனாக அவன் இருந்தான் என்றால் அது மிகையல்ல இசை கூத்துக்கலை என்று சொல்லப்படும் நாட்டியக்கலை நாடகம் நிறைய நூல்கள் எழுதப்பட்டது ஓவியம் சிற்பம் என்று இப்படி நிகழ்த்துக்கலைகளாகட்டும் இல்லை ஓவியம் சிற்பம் மாதிரியான இந்த கலைகளாகட்டும் இரண்டிற்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இவர்கள் நல்லவிதமாக வளர்ந்து வந்தது அது ஒரு முக்கிய செய்தி ஊரில் உள்ள மக்கள் பேரிலேயும் நிச்சயமாக அவன் ஒரு அன்போடு தான் இருந்திருக்கணும் இல்லைனா ஒரு இவ்வளவு ஒரு ஒரு முடிமன்னருடைய ஆட்சி என்பது இப்படி எல்லாராலும் வரவேற்கப்பட்டு கொண்டாடப்பட்டிருக்க முடியுமான்னு தெரியல அந்த அளவிலேயும் ராஜராஜனுடைய பெருமை நிச்சயம் உண்டு இதெல்லாம் தாண்டி ராஜராஜன் அவனுடைய மகனுக்கு ராஜ்யத்தை கொடுத்த பிறகு என்ன ஆனான் என்பது கொஞ்சம் சுவாரஸ்யமான செய்தி பல ஊர்களுக்கும் சென்றான் கிட்டத்தட்ட தென்னகத்தினுடைய தென்னிந்தியா இன்றைய தென்னிந்தியாவினுடைய பெரும்பகுதிகளை ஆண்டான் இலங்கையிலே வடக்கு பகுதி எல்லாம் சேர்ந்து ஆண்டான் இன்னும் இவ்வளவு தூரம் விஸ்தாரமான ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து நல்ல பலமான ஒரு அடித்தளத்தை தன்னுடைய பிள்ளைக்கு அமைத்து கொடுத்தான் பல நூறு கோயில்களை எழுப்பினான் இதனால் அவனுடைய வீரமாகட்டும் அவனுடைய பக்தி ஆகட்டும் கலை ஆர்வமாகட்டும் அரசியல் திறமாகட்டும் இதெல்லாம் நிச்சயம் கொண்டாடப்பட வேண்டியது தான் ஆட்சித்திறன் என்று எடுத்துக்கொண்டால் நில அளவைகள் விதித்தது அதுபோலே நீர்வளங்களை பெருக்கியது ஏன்னா விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர்வளங்கள் அவற்றையெல்லாம் பெருக்கியது வரி விதித்தல் அதிலே அவன் கை கொண்டிருந்த கோட்பாடுகள் இப்படி இந்த சமூகம் சார்ந்த ஒரு பார்வையிலேயும் அவனுடைய பெருமை நிச்சயம் நிலைத்துள்ளது ஆனால் அவன் எடுப்பித்த இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் அது ஒரு தனி அளவில் வைத்து பார்க்கப்பட வேண்டியது மற்றைய கோயில்களெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த பெரிய கோயில் என்று சொல்லப்படும் கோயில் அது ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் அதை முன்னிறுத்தி பார்க்க வேண்டியது எந்த அளவில் எடுத்து அதை அந்த கோயிலை எந்த அளவீடு கொண்டு அளந்தாலும் அது தன்னுடைய பெருமையுடைய ஒன்றாக தனித்துவம் மிக்க ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது இப்படி தஞ்சாவூர் பெரிய கோயிலை எடுப்பித்தது அது ஒரு தனி பெருமை இன்னும் சைவநெறி தழைத்தோங்க அவன் சிவாலயங்கள் பலவற்றையும் எழுப்பினான் தில்லை தொடக்கமான பல கோயில்களுக்கு நிபந்தனைகள் கொடுத்து வைணவ ஆலயங்களாக சொல்லப்படும் விண்ணகரங்கள் அவற்றையும் நல்லவிதமாக அவன் பார்த்து வந்திருக்கிறான் சோழ மன்னர்களை பொறுத்த சைவ அளவில் மிகவும் சைவ சமயத்தினுடைய தலைநகரமாக விளங்கும் விளங்குவதாக பலரும் சொல்லும் தில்லை பெரிய கோவில் வைணவ சமயத்தின் பீடமாக இருக்கக்கூடிய திருவரங்கம் பெரிய கோவில் இரண்டுமே அவர்களுக்கு முக்கியமானது ஒன்றை குல தனமாகவும் ஒன்றை குலநாயகமாகவும் கொண்டாடுகிறார்கள் நாளை சோழர்களுக்கு இரண்டு பேரிலேயும் பற்று உண்டு அதில் எதுவும் சந்தேகமில்லை ராஜராஜன் பல சிவாலயங்கள் எடுப்பித்தான் வைணவ கோயில்களுக்கும் நிபந்தனங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான் அவனுடைய ஆட்சியினுடைய இறுதியிலே ஆட்சிக்கட்டில் பொறுப்பை கடைசி வரைக்கும் நானே வைத்திருப்பேன் எல்லாம் இல்லாமல் தன்னுடைய பிள்ளையான ராஜேந்திரனுக்கு கொடுத்து அவனுக்கு முடிசூட்டி அவனை மன்னராக அமைத்துவிட்டு இவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி ஆண்டுகளே சிவபெருமான் பேரிலே பக்தியோடு கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு விதமான ஓய்வை எடுத்துக்கொள்கிறான் அந்த காலத்தில் அவன் எங்கிருந்தான் என்பதெல்லாம் தான் இன்றைக்கு அந்த அவனுடைய கடைசி ஆண்டுகள் இன்னும் அவ்வளவு தெளிவாக நம்மிடையே பேசப்படவில்லை ஆனால் தெரிந்திருக்கும் செய்திகளை வைத்து பார்த்தால் அவன் சிவபாத சேகரன் என்ற பெயரோடு விளங்கியிருக்கிறான் ஏன்னா கல்வெட்டுகளில் ஆரம்பத்தில் கிடைக்காத ஒரு பெயர் இது ரொம்ப கடைசியிலலாம் கிடைக்க ஆரம்பிக்குது சிவபாதசேகரன் என்று அவனுடைய பெயர் வடமொழியில் உள்ள அந்த சொல் நேரடியாக மொழிபெயர்த்தால் சிவபெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய தலையிலே தாங்கியவன் என்று பொருள் வருகிறது அப்படி ஈசனுடைய திருவடிகளை தலையில் தாங்கிய பெருமையோடு அவனுடைய கடைசி காலம் சிவபக்தியிலேயே கழிந்தது என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது ராஜராஜனுடைய இறுதி ஆண்டு இறுதி காலங்கள் அவன் எங்கே கழித்தான் என்பதெல்லாம் இன்னும் தெளிவான முறையிலே தீர்க்க முடிய தீர்க்கப்படாத கேள்விகள் ப பதில் கிடைக்காத கேள்விகளாகத்தான் இருக்குது அதனாலே அவன் இங்கே தான் பள்ளிப்படுத்தப்பட்டான் இந்த தான் அவனுடைய சமாதி இருக்கு என்று சொல்வதெல்லாம் வரலாற்று அதற்கு போதுமான வரலாற்று ஆதாரங்கள் நிச்சயம் இல்லை இப்படி ஒரு தன்னகத்தை ஆண்ட எத்தனையோ ஆயிரம் மன்னர்களுக்குள்ளே ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் பெருமையோடு விளங்கும் ஒரு ஒரு தனிப்பெரும் தன்மையோடு விளங்கக்கூடிய மன்னன் ராஜராஜன் தமிழுக்கும் இந்த நாட்டிற்கும் இந்த நாடு சார்ந்து வளர்ந்த கலைகளுக்கும் குறிப்பாக கோயில் கலைகளுக்கும் பக்திக்கும் அவன் செய்த தொண்டு என்பது எண்ணி எண்ணி இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ராஜராஜனை பற்றியும் அவன் எடுப்பித்த கோயிலை பற்றியுமாக பலவேறு கருத்துக்கள் இன்று நம்மிடையே பிரபலமாக இருந்து வந்துள்ளன ஆனால் இவன் வரலாற்று பூர்வமாக உணரப்பட வேண்டியவன் அதில் சந்தேகமே கிடையாது வரலாற்று ஆவணங்கள் என்று எவற்றை நாம் ஏற்கிறோமோ அதை வைத்து தான் பேச வேண்டுமே தவிர்த்து நம் மனதிற்கு பிடிக்கும் என்பதற்காக அவனை பற்றிய கருத்துக்களை எல்லாம் சொல்லும் எல்லா கருத்தையும் ஏற்க வேண்டிய அவசியமில்லை பெரிய கோிலே இப்போ எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் அந்த அவ்வளவு உயர்ந்த அந்த விமானத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த சிகரம் அது ஏதோ ஒரே கருங்கல்லால் ஆனது எண்பது டன் எண்பத்தெட்டு டன் அதற்கு ஒரு பெரிய சாரம் கட்டி மேலே ஏற்றினார்கள் போன்ற கதைகள் எல்லாம் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பரப்பி வரப்பட்டிருக்கிறது அந்த விமானத்தை பற்றிய புகைப்படங்கள் விமானத்தினுடைய புகைப்படங்கள் இப்போ நிறைய நமக்கு வசதிகள் வந்து வந்துவிட்டது நல்ல ஜூம் செய்து புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு கல் இல்லை என்பது யாருமே எளிதாக புரிந்து கொள்ளலாம் பல பட்டை கற்களை சேர்த்து ஒன்றாக அமைத்து அப்படி ஒரு ஸ்தூபி போன்ற ஒரு ஒரு சிக சிகரத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது தனித்தனி கற்களாக இருக்கும் பொழுது அதற்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏதோ ஒரு ஒரு சா ஒரு சாரம் போலே கட்டி அதன் மேலே இழுத்து வந்தார்கள் என்ற அந்த செய்தியெல்லாம் அடிபட்டு போகிறது அதிகப்படியாக வரலாற்று ஆர்வலர்கள் ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம் இந்த தஞ்சை கோயிலினுடைய கட்டுமானம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா இதுவுமே ஒரு தேரிய அளவில் தான் இருக்குது இன்னும் முழுவதுமாக நிரூபிக்கப்படவில்லை இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதை சுற்றி கருங்களால் ஆன அந்த செவற்றை எழுப்பி கர்ப்பகிரகத்தை கட்டி கருவறையை எழுப்பி அதன் மேலே விமானத்தை கற்களை கொண்டு அடுக்கி வளர்த்து கொண்டு வருகிறான் இது வளர வளர விமானத்தை சுற்றி மண்ணால் மண்ணை கொண்டு மூடி அதை வைத்து மேலே ஏறுவதற்கு வழியும் அமைக்கிறான் இப்போ சாதாரணமாக ரொம்ப உயரமான ஒரு இடத்திற்கு நேராக ஒரு சாரம் கட்டி மேலே நடப்பது என்பது கொஞ்சம் கடினம் நாமே இப்போ ஒரு ஒரு நாலாவது மாடிக்கு போகணும்னா கீழே நிலத்திலேருந்து ஆரம்பித்து நாலாவது மாடிக்கு ஒரே சீராக ஒரு படியை கட்டி அது மேலே ஏற விட்டாங்கன்னா ரொம்ப சிரமப்படுவோம் அதனால்தான் வளைந்து வளைந்து படிக்கல் படிக்கட்டுகள் மேலே செல்லுகிறது அதுபோல இங்கேயும் மண்ணை நிரப்பி அடித்து அது அப்படியே சுழன்று மேலே செல்வது போலே ஒரு பாதை அமைத்து அதை கொண்டு மேலே சென்று தான் யானைகளை கொண்டு இந்த கற்களை இழுத்து கொண்டு சென்று கட்டியிருக்க வேண்டும் என்பது பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்தாக இன்றைக்கு இருக்குது அது ஓரளவில் பெருமளவில் அது ஏற்கக்கூடிய விதமாக இருக்குது அதை விடுத்து சாரம் கட்டி ஏற்றினான் என்றும் அதற்கு இந்த இடம் தான் கிடைத்தது என்று சொல்லுவதெல்லாம் அவ்வளவு தூரம் வரலாற்று செய்தியாக தெரியவில்லை அதுபோல விமானத்தினுடைய நிழல் விழாது என்பது ஒரு கட்டுக்கதைதான் இன்றைக்கும் யார் போனாலும் வெயில் அடிக்கக்கூடிய காலங்களிலே கோயிலுக்கு சென்றால் அறிவியல் ரீதியாக அந்த அந்த இயற்கையிலேயே அந்த விமானத்தினுடைய நிழல் எந்த பகுதியில் விழ வேண்டுமோ அந்த காலத்திற்கேற்றார் போல் விழுகிறது அதை புகைப்படங்களிலே பார்க்கலாம் நேரில் சென்றால் அங்கேயே பார்க்கலாம் இதில் வேடிக்கை என்னவென்றால் பல நேரமும் இந்த கருத்தை அங்கே நின்று கொண்டு சொல்லுபவர்கள் அந்த விமானத்தின் நிழலிலேயே நின்று கொண்டே இந்த செய்தியை சொல்லுவார்கள் அல்லவே விமானத்தின் நிழல் விழாது என்பது அடுத்த ஒரு கட்டுக்கதை அதை நம்ப வேண்டிய அவசியமில்லை அதுபோல இந்த மோர்க் கொடுக்கும் கிழவி ஒருத்தின் மூலமாக இந்த கல் வந்ததாக சொல்லப்படும் செய்தி பின்னாளிலே பிரகதீஸ்வர மகாத்மம் என்று சொல்லப்படும் ஒரு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தான் அல்ல அந்த செய்தியும் நம்பத்தகுந்ததாக இல்லை இது போன்ற புராண செய்திகள் பல காலங்களிலே இடைச்சேரிகள்களாக சேர்க்கப்படும் உண்மையான புராணம் ஒரு புறம் இருக்க அந்தந்த காலங்களிலே இருப்பவர்கள் சிலவற்றை செய்தியாக சேர்த்தும் சிலது செவி வழியாக பரவுவதுமாக இருக்கும் அது ஏனோ தமிழகத்தை பொறுத்த வரையில் வரலாற்று செய்திகள் உண்மையாக ஆவணத்தோடு இருக்கக்கூடிய வரலாற்று செய்திகளை விட இது போன்ற கற்பனை கதைகள் மிக வேகமாக பரவுகிறது அதை விடுத்து பார்த்தால் அதை எல்லாம் இல்லாமல் பார்த்தாலும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு இருக்கக்கூடிய பெருமை அளவிட முடியாதது தான் தன்னடையே அதற்கு இருக்கக்கூடிய குணங்களோடையே அதை கொண்டாடலாம் அதேபோல் தான் ராஜராஜனும் அவனை பற்றி வரலாற்று ரீதியாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் அவனுடைய தாய் தந்தையர் சிறுவயதிலேயே அவர்களை இழந்தான் என்ற செய்தியும் அவர்களுடைய தாக்கத்தோடு அவர்கள் அன்பிலே அவன் வளர்ந்து வந்தான் என்பதும் அவனுடைய வீரம் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் வரிசையாக சென்று படையெடுத்து கொண்டு சென்று அவர்களை ஜெயித்து வந்தான் என்பது பல கோயில்களை எடுப்பித்தது முக்கியமான செய்திகள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துவது என்று கல்வெட்டுகளிலும் செப்புகேடுகளிலுமாக வெட்டுவது கோயில்கள் நல்ல விதமாக நடைபெறுவதற்கு நிபந்தனைகள் கொடுத்தது ஒவ்வொரு அந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு அடுக்கிலும் இருக்கும் மக்கள் அவர்கள் செய்யும் தொழிலுக்கேற்றார் போல் அவர்களுக்கு ஆன வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தது வணிகர்கள் கோவில் கைங்கரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லாருக்கும் ஆனவற்றை செய்து கொடுத்தது இது இது மாதிரியான செய்திகள் நிலபலன்களை அளந்து அவற்றை வரையறுத்து கொடுத்த விஷயம் அது நீர்ப்பாசனமாக இருந்தாலும் இந்த பாசன முறைகள் அவற்றை ஒழுங்குபடுத்தியது வரி விதிப்பதிலே மிகவும் துல்லியமாக போல் வரி விதிக்கும் முறை இவற்றையெல்லாம் அவன் கொண்டு வந்தான் என்பதும் அவற்றையெல்லாம் பிரபலப்படுத்தி இதன் மூலமாக அவனுடைய ஆட்சி செழிப்புற்றது என்பதும் நிச்சயமாக வரலாற்று பூர்வமாக நம்மால் ஏற்கக்கூடிய கருத்து அவன் நிச்சயம் வேதமோதும் அந்தனர்களுக்கும் நிலங்கள் கொடுத்திருக்கிறான் சதுர்வேதி மங்கலங்கள் என்று சொல்லப்படும் அவர்கள் அவர்களுடைய குடியிருப்பு பகுதிகள் இருந்திருக்கின்றன அவைகளுக்கு வரியும் விதிக்க விலக்கப்பட்டிருக்கு சில இடங்களில் வரி விதிப்பும் நடந்திருக்கு ஏன்னா வரி விதித்த வரியை கட்டாததற்காக தண்டனை கொடுத்த செய்திகள் எல்லாம் உண்டு இப்படி இவ்வளவு தூரம் அவன் ஒரு ஒரு ஆண்டு அந்த ஒரு பகுதியை பொற்காலம் என்று கொண்டாடுவது ஒரு புறம் இருந்தாலும் எதனாலே அவற்றை அப்படி சொல்லுகிறோம் என்பதை உணர வேண்டி வரலாற்று நூல்களை படிக்க ஆரம்பித்தோமே ஆனால் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி நிச்சயமாக அவன் ஒரு பெருமன்னன் என்பதில் சந்தேகமில்லாத அளவில் நமக்கு அந்த பிம்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதை விடுத்து நாவல்கள் மூலமாகவும் கற்பனை கதைகள் மூலமாகவும் சோழர்களுடைய வரலாற்றோ எந்த வரலாற்றையுமே கற்க வேண்டும் என்று துணிந்தால் அது குழப்பத்தில்தான் கொண்டு போய் முடிக்கும் நிச்சயமாக ஒப்பிட முடியாத பெருமையுடைய மன்னன்தான் அவன் வாழ்ந்த காலம் தமிழகத்தினுடைய வரலாற்று ரீதியாக மிகவும் முக்கியமான ஒரு காலப்பகுதி அவன் அமைத்துக் கொடுத்த தளத்தில் தான் அதன் பின் சோழ மன்னர்கள் அவரவர்களுடைய ஆட்சியை நடத்தி சென்றார்கள் என்றால் அது நிச்சயம் மிகை அல்ல இப்படி வாழ்ந்த மன்னனுடைய இறுதி காலத்திலே அவன் சிவபக்தி பூண்டு சிவ சிந்தனையிலே கழித்து சிவபாத சேகரன் என்று தனக்கே ஒரு தீக்ஷா நாமம் போலே சிவபூஜை செய்யும் அந்த அடியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் விசேஷமான நாமம் போலே ஒரு பெயரை தாங்கி சிவபூஜை செய்து சிவ சிந்தனையிலே காலத்தை கழித்து இந்த உலகை விட்டு பிரிந்தான் என்றும் அளவிற்குத்தான் நம்மால் சொல்ல முடியுமே தவிர்த்து இந்த ஊரில் தான் தங்கினான் இங்கே தான் அவனுடைய பள்ளிப்படை இருக்குது என்பதெல்லாம் வரலாற்றுக்கு புறம்பான தான் இன்று வரை நிலவி வருகிறது இவ்வளவு பெருமையுடைய மன்னன் அவனுடைய பெருமையை நிச்சயம் தமிழ் பேசும் அத்தனை பேரும் அறிந்திருக்க வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்திய நாட்டினுடைய உயர்வான மன்னர்கள் என்று ஒரு பட்டியல் தயாரித்தால் நிச்சயம் இடம் இடம்பெற வேண்டிய ஒரு பெருமை இவனுக்கு உண்டு இந்திய தேசத்தை ஆண்ட இந்த பகுதிகளையெல்லாம் ஆண்ட மன்னர்களிலே தலை சிறந்த ஒரு மூவர் இல்லை ஐவர்னு சொன்னோம்னா ராஜராஜனுடைய பெயர் இல்லாமல் அந்த பட்டியல் முடிவு பெற முடியாது தமிழகத்தை ஆண்ட மன்னர்களிலே அவனுடைய பெயர் தலையாயது அதில் சந்தேகமே இல்லை இவ்வளவு பெருமையும் கொண்டு விளங்கிய அந்த மன்னன் அவனுடைய பக்தியின் வெளியீடாக வெளிப்பாடாக கட்டிய தஞ்சை பெரிய கோயிலினுடைய கும்பாபிஷேக பெருவிழா இன்றைய தினம் மிகச் சிறப்பான முறையிலே அரசாங்கத்தாரால் நடை நடத்தப்பட்டிருக்கு அத்தனை துறையை சார்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது அதுவும் நடந்து முடிந்து இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆகி இப்பொழுது குடமுழுக்கு இவ்வளவு விசேஷமாக சிவாச்சாரியர் பெருமக்கள் தமிழகத்தினுடைய தலை சிறந்த சிவாச்சாரியர்கள் பல நூறு பேர் சேர்ந்து பல ஊர்களிலிருந்தும் அழைத்து விசேஷமாக அழைக்கப்பட்டிருந்த ஓதுவா மூர்த்திகள் செந்தமிழ் பாடுவார்கள் அவர்களை கொண்டு அந்தந்த காலங்களிலே யாகசாலை பூஜைகள் எல்லாம் நடந்து செந்தமிழால் இறைவனையும் வணங்கி யாக பூஜைகளோடு தமிழும் சேர்ந்து இசைக்க எப்படி மிகச்சிறந்த சிவாலயங்களுக்கெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடந்து வந்ததோ அதே முறையில் எந்த மாற்றமும் இல்லாமல் மிக விசேஷமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தஞ்சை பெரிய கோவிலையும் அதை எடுப்பித்த ராஜராஜனையும் நிச்சயம் மனதில் நினைத்து போற்றி வணங்க வேண்டியது நம் அத்தனை பேருடைய கடமை வரலாற்றை வரலாற்று ஆவணங்கள் மூலமாக எந்தவிதமான கற்பனைகளும் இல்லாமல் கற்று அந்த வரலாற்றை பேணி காத்து அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்